மலேசியாவில் ரெண்டு ஹெலிகாப்டர்கள் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது 25,000 அடி உயரத்தில் உராய்வு ஒன்றோடு ஒன்று ஏற்பட்டு பொத்துன்னு கீழே விழுகுது, 10 பேர் அவுட்டு. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியாச்சு. இதில் என்ன புதிய செய்தி அப்படின்னா, யூரோகாப்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வகையான ஹெலிகாப்டர்கள் எப்படி ஒன்றோடொன்று உராய்ச்சி ஏற்பட்டு நொறுங்கி விழுந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, முழுக்க முழுக்க நம்முடைய அறிவு சார்ந்த விடயங்களையும் இதில் பொருத்தி பார்த்து அறிவியலையும் இதில் இணைச்சு ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு யாருமே சொல்லாத தகவல்களோடு. இது பிரசாத் சிக்னேச்சர். மலேசியாவை பொறுத்தளவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், கோலாலம்பூர் மலேயா, அதற்கு பிறகு முருகன் கோயில், இதுதான் நமக்கு தெரிந்த வார்த்தைகள். மலேயா அப்படிங்கிற வார்த்தை மலைகளின் பிரதேசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அதனால் அதுக்கு பேர் மலேயா அப்படின்னு. சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த மலேசியா அப்படிங்கிற அந்த நாட்டில் அதிகமான அளவில் தமிழர்கள் இருக்காங்க. தமிழர்கள் உருவாக்கிய பூமி அப்படிம்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய 3,30,00,000 மக்களையும் வருத்தப்பட வைத்த ஒரு செய்தி அப்படிங்கிறது, விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் 2 ஹெலிகாப்டர்கள் ஒன்றோடொன்று உராய்ந்து 10 பேரும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. எதுக்காக இந்த லுமுட் கடற்கரையில், அதுவும் கோலாலம்பூர்லேருந்து 160 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இந்த லுமுட் கடற்கரையில் இந்த சாகச நிகழ்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா கடற்படைக்கான அந்த விழா, ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. ஸோ இந்த கடற்படை தினத்தை அனுசரிக்கக்கூடிய வகையில் நேவி, ராயல் மலேசியன் நேவி, இவங்க வந்து இந்த விழாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்கான பாதுகாப்பு உத்திகளோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செய்யும்போது இந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒன்றோடு ஒன்று உராய்ஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் கூட இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒன்றோடு ஒன்று உராஞ்சு ரெண்டுமே அப்படியே 25,000 feet ஹைட்டில் இருந்து அப்படியே கீழே விழுந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. சரி, இதான் எல்லாருக்குமே தெரியுமே, இதில் என்ன புதுசாக செய்தி இருக்குன்னு தானே கேட்குறீங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யூரோகாப்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லையுமே பயன்பாட்டில் இருக்குது. ஒரு பைலட்டோடு சேர்த்து 7 பேர் ட்ராவல் பண்ணலாம். இப்போது இங்கே சாகச நிகழ்ச்சியை பொறுத்தளவில் 5 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஒரு ஹெலிகாப்டரில். மொத்தம் 10 பேர் டோட்டலாக வாஷ்ட் அவுட்டு, நீச்சல் குளத்தில் அப்படியே விழுந்தது. ஒரு கிரவுண்டில் ஒன்று விழுந்தது ஒரு ஹெலிகாப்டர். ஸோ அதனுடைய அதிகாரிகள் நேரடியாக போய் பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த 10 பேர் இறந்து தான் போயிருப்பாங்க அப்படின்னு. அந்த வகையில் ஒவ்வொருத்தருடைய உடல் பாகங்களுமே அங்கங்கே சதுரி கிடக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சி 100 ஆண்டுகள் ஆகுதுங்க. 100 ஆண்டுகளில் இந்த ஹெலிகாப்டருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமானது தான். அது மட்டும் இல்லை, நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஹெலிகாப்டரில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் எப்படி இயங்குது, எதனால் இந்த ஆக்சிடெண்ட்டு ஆச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில உண்மைகள் புலங்கும். அதே நேரத்தில் ஹெலிகாப்டருடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ 25,000 feet வந்து இது பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இது தரையிலிருந்து பறக்கணும். அப்போ பறக்கிறதுக்கு இதுக்கு எப்படி எது வகையான ஒரு உந்து சக்தி இதுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரெக்கை சுற்றுது இல்லை, சுற்றக்கூடிய ரெக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். கீழே அடியில் வந்து 2 ஸ்டாண்ட் இருக்கும்ல, எப்படி பறவையினுடைய ரெக்கை மாதிரி, பறவையினுடைய கால்கள் வந்து நிற்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் கொடுப்பாங்க, மேலே லோ ப்ரெஷர் இருக்கும். இந்த லோ ப்ரெஷரை ஈடுகட்டுறதுக்காக இங்கே ஹை ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் கொடுக்கும்போது இந்த ப்ரெஷரும் இதுவும் ஈக்குவலாகி அப்படியே மேலே வந்து புஷ் ஆகும். புஷ் ஆகும்போது தான் ஹெலிகாப்டர் மேலே பறக்குது. இதுதான் ஹெலிகாப்டருடைய பறக்கக்கூடிய அடிப்படையான தத்துவம். கீழே ஹை ப்ரெஷர், மேலே லோ ப்ரெஷர், எந்த இடத்துல விங்கு சுற்றக்கூடிய இடத்துல. இதில் டிரைவர் உட்காந்துருக்கார்ல, அந்த இடத்துல அவர் உட்காரக்கூடிய சீட்டுக்கு பேர் காக்பிட் அப்படிம்பாங்க. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையில் இருந்து லோவை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் இந்த ஹெலிகாப்டருடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க. 13 கோடி ரூபாய் போட்டு இந்த ஹெலிகாப்டரை வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஹெலிகாப்டர் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இயங்கிறது எப்படி அப்படிங்கிற மெக்கானிசம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
அதனுடைய ஹியர் போடுவாங்கல்ல, அது வந்து சைக்ளிக் பிட்ச் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. அதை இயக்கும் போது மட்டும்தான், பைலட் இயக்கும் போது மட்டும்தான் முன்னாடியும் பின்னாடியும் அது மூவ் ஆகும். ஹெலிகாப்டரை பின்னாடியும் இயக்கலாம், அதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, பின்னாடி நகர்த்தினதால ஏற்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுற்றுதில்ல அந்த சுற்றக்கூடிய விங்கு, அந்த விங்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றும். இப்படி சுற்றும்போது அந்த சுற்றக்கூடிய பிளேட்டை வந்து சாச்சு, அதாவது முன்னாடியோ பின்னாடியோ சாக்கிறதுக்கான அந்த ப்ரெஷரை கொடுக்கும்போது தான் அது முன்ன பின்ன நகருது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அது இடப்பக்கமோ இல்லை வலப்பக்கமோ நகர்றதுக்கும் இது யூஸ் ஆகுதுங்கிறாங்க. கலெக்டிவ் பிச் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மேலே ஏற்றியும் கீழே இறக்கியும் நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாமே ஹெலிகாப்டருடைய இயங்கக்கூடிய மெக்கானிசம். பின்னாடி இருக்கக்கூடிய ரெக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டர்க்யூ மூமெண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த டர்க்யூ மூமெண்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட் ப்ரெஷர், அதாவது முன்னாடி எப்படி விங்குக்கு ப்ரெஷர் கிடைக்குதோ அந்த ப்ரெஷரை ஈடுகட்டுற அளவுக்கு வானத்தில் பறக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா அந்த விங்கு தான் சுமக்கும். அப்போ அது மறுபடியும் தொடர்ந்து இயங்குறதுக்கு வந்து அது பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெக்கை, எப்படி இந்த பறவைகளுக்கு வால் வந்து வால் பகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்களோ அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கக்கூடிய ரெக்கைங்கிறது ஹெலிகாப்டருக்கு ரொம்ப முக்கியமானது. டர்க்யூ மூமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போசிட் ப்ரெஷர் கொடுத்து டெயில் ரோட்டர் பிச் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த மெக்கானிசத்தின் அடிப்படையில் இது இயங்குதுங்கிறாங்க. ஸோ இந்த டெயில் ரோட்டர் பிச் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் அந்த ரெக்கைக்கு வச்சிருக்கக்கூடிய பேர். ஸோ இந்த ரெக்கையில் தான் இந்த ஹெலிகாப்டர், இன்னொரு ஹெலிகாப்டர் வேகமாக வந்து அந்த டெயில் ரோட்டரில் வந்து மோதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விஷுவலாக பார்க்க முடியுது. அப்படி அந்த டெயில் ரோட்டரில் மோதின உடனே முன்னாடி இருக்கக்கூடிய என்ஜினும் சரி அதனுடைய இயக்கமும் பால்பற்றும். அதே நேரத்தில் பின்னாடி இருந்து முன்னோக்கி தாக்கிய அந்த விமானத்தினுடைய பாகங்களும் இந்த டெயில் ரோட்டரில் மோதி சேதமாயிரும். அப்போ ரெண்டுமே இயக்கத்துக்கு பெரிய அளவிலான அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக கிடைக்காததுனால அப்படியே கீழே டவுன் ஆகி உழுகுது. இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியாக இருந்ததுன்னா கூட நீச்சல் குளத்துலையோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ பார்க் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே ஹியர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹெலிகாப்டரை ஓட்டக்கூடிய அந்த பைலட்டுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கணுங்கிறது தான் இந்த ஹெலிகாப்டர் சயின்ஸை பற்றி நம்ம படித்த அளவில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படித்தான் இந்த மலேசிய ஹெலிகாப்டர் விபத்தாச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சிந்தனையினுடைய பகுதியிலிருந்து உதிச்சது தான் இந்த விஷயம். ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க நம்பலை அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் ஹெலிகாப்டருடைய மெக்கானிசம் அண்டு அது இயங்கக்கூடிய இயக்கத்தை பொறுத்தளவில் ஆக்சிடென்ட் நடந்த வீடியோவை பொருத்தி பார்த்து சில உண்மைகளை மக்களுக்கு சொல்லணுங்கிற அடிப்படையில் தான் இதை சொல்லியிருக்கோம். சரி, விபத்து நடந்துருச்சு, அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய, ஏன்னா அது மன்னர் குடும்பத்தினுடைய வாரிசுகள்லாம் அங்கேயே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, மன்னர் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே அவர் முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். முழுக்க முழுக்க ஜெனோசைடு அப்படிங்கிற வார்த்தையை நெதன்யாகுவோடு பொருத்தி பார்த்ததில் ஃபஸ்ட்டு எர்டோகன் சொன்னார், அதற்கு பிறகு மலேசிய பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லியிருந்தார். ஸோ அந்த வகையில் வந்து இது ஜியோ பாலிட்டிக்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளேஸாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மலேசியா தான். அதிகமான அளவில் சிறுபான்மையினர் வாழக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ அப்படிப்பட்ட இடத்துலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறது, இந்த 10 பேருடைய ஆன்மா வந்து சாந்தி அடைவதற்கு நான் வேண்டுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். மலேசிய மன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மலேசிய விமானங்கள் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னே தெரியாமல் பல ஆண்டுகளை நாங்கள் குழம்பி போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மலேசியாவில் இன்னொரு ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது விபத்து ஏற்பட்டு 10 பேர் இறந்து போயிருக்காங்க. எங்களுடைய குடிமகன்களை இழந்து தவிக்கக்கூடிய மலேசிய மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற விஷயமும், எங்களுக்கும் வான்வெளிக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் போல அப்படிங்கிறத மலேசிய மன்னர் வந்து நிச்சயமாக யோசிச்சு பார்த்துருப்பாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா வரலாறு அந்த மாதிரி 2016 ஒரு ஆக்சிடென்ட், 2020 ஒரு ஆக்சிடென்ட், இந்த ரெண்டு ஆக்சிடென்ட்டுமே வந்து ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட். இதில் மொத்தமாக
மொத்தமாக 7 பேர் பலியாயிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டையும் இப்போ நான் படிக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2016 AS-350 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அதில் துணை அமைச்சரே வந்து டெத்தாயிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. 2020 வந்து பயிற்சி ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, அதுலேயும் 2 பேர் டெத்தாயிருந்தாங்க. மலபக்கா ஜலசக்தியில் நடந்த அந்த ஒரு சாகச பயிற்சியிலையும் 4 பேர் வந்து அடிபட்டிருந்தாங்க, பட் அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணி அவங்கள காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தி. இப்படி மலேசியாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வான்வெளியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை மலேசியாவில் நிலவுது அப்படிங்கிறது தான் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் சாகசம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக செய்கிறது வேற, அதை வந்து ஒரு ஜாக்கிரதையாக ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு செய்கிறது வேற. அலர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம். அந்த வகையில் வந்து பிக் அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மலேசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதை வந்து அவங்க சிறப்பாக அதை கையாண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டு இந்த 10 பேர் இறந்ததுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மே மாதம் நடைபெறக்கூடிய இந்த கடற்படைக்கான தினத்தை சிறப்பாக கொண்டாடலாங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.